உங்களை பார்க்குறேன், மணி 9:30 ஆகுது, எல்லாரும் வாட்சை பார்க்குறாங்க, என்னையே பார்க்குறாங்க. அப்படி இருந்தால் இவ்வளோ பெரிய கூட்டம் 9:30 அமர்ந்திருப்பது உண்மையிலே இந்த விருதுநகருக்கு உண்மையிலே என்னுடைய மனமார்ந்த நன்றி. பட்டிமன்ற தலைப்பு உறவா நட்பாங்கிறது மாறி விருதுநகரா திண்டுக்கல்லான்னு இப்போ பட்டிமன்ற தலைப்பு நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் எல்லாம் எந்திரிச்சு போயிடுவீங்கன்னு உங்களை தவறாக நான் கணக்கு போட்டேன். ஆனால் யாருமே எழுந்து போகாமல் இந்த அரங்கு நிறைந்த நிலை இன்னும் நீடித்து கொண்டிருப்பது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. விருதுநகரா திண்டுக்கல்லா என்ற பட்டிமன்றத்தில் வெற்றி விருதுநகருக்கு, தோல்வி திண்டுக்கலுக்கு. உங்களை தவறாக கணக்கு போட்ட அந்த திண்டுக்கல் தான் தோல்வி அடைஞ்சது, வெற்றி எங்கள் விருதுநகர் ரசிக பெருமக்களுக்கு தான். ரொம்ப அருமையாக உட்காந்து ரசித்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதுக்காக நான் ஒரு 1.5 மணி நேரம் தீர்ப்பு சொல்ல போகிறதில்ல. உறவா நட்பா, அழகாக எஸ்ஆர் நோ கொஸ்டின் மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். உறவு என்பது கடவுள் வீட்டிலேயே பிரச்சனை உண்டு பண்ணி, பிரச்சனைகள் இருந்தால் தான் அதுக்கு பேரே உறவு. பிள்ளைனா பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்படி ஒரு பிள்ளை வீட்டில் இருந்தால் யாராவது சந்தோஷமாக இருப்போமா? வாடா வர்றேன்ப்பா, போடா போகிறேன்ப்பா, தூங்குடா தூங்குறேன்ப்பா, படிடா படிக்கிறேன்ப்பா, படிக்க வேணாம்டா, சரிப்பா, வெளியே போடா போகிறேன்ப்பா, அப்புறம்ப்பா சரிப்பா, வெயிலாக போடா போகிறேன்ப்பா அப்படின்னா இதுக்கு பேர் பிள்ளையா? போனால் அது பிள்ளை. இப்படி ஒரு பிள்ளை வீட்டில் இருந்தால் அப்பனுக்கும் பைத்தியம் முடிச்சிடும், மகனுக்கும் பைத்தியம் முடிச்சிடும். எங்கடா போனேன், போகிறோம்ல பெண்ணா, ஏ அப்பாட்டே எழுதி பேசுறியா, அரைஞ்சிருவேன்டா, அறையா பார்ப்போம் அப்படின்னா அவங்க அம்மா வந்து இடையில வந்து ஒரு உள்ள கருவேப்பிலை கத்தாட்டம் பெற்று வச்சுருக்கேன், பொழுது போகலன்னா அடிப்பி ஆட்டேன் பிள்ளையா, ஏ கணக்கில் முட்டை 3 மார்க் வாங்கியிருக்காண்டே, நீ 1 மார்க் வாங்கினு இப்போ தான் உங்கள் அப்பா சொல்லிட்டு போனார், வேலையை பார்த்து போயா. இப்படிலாம் பிரச்சனை நடக்கும். பிரச்சனை இருந்தால் தான் அதுக்கு பேர் குடும்பம், உறவு. கடவுள் வீட்டிலே பிரச்சனை வரலையா? சிவபெருமா, பார்வதி, முருகன், பிள்ளையார், 4 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு பழத்தை கொண்டுட்டு ஒரு ஆள் வர்றாரு, வந்து சிவபெருமான்கிட்ட, இதோ ஞானப்பழம். அவர் பேசாமல் ரொம்ப நன்றின்ட்டு வாங்கி தின்ட்டு போயிருக்கலாம். பேசாம சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, போயிட்டு வைப்பான்னு அந்த பிரச்சனை வந்திருக்குமா? அவர் பெரிய புறாட்டம், மனைவி மேலே பார்த்தேன், இதை நான் சாப்பிடுவதை விட நீ சாப்பிடுவது தான் சாலச் சிறந்தது, உனக்கு எதுக்கு இது வேண்டாத வேலை. அந்தம்மா வாங்கி ரொம்ப நன்றி மாமா அப்படின்ட்டு பழத்தை தின்றுருக்கலாம். அது உடனே வாங்கிட்டு இதை நான் சாப்பிடுவதை விட நமது பிள்ளைகளுக்கு ஆளுக்கு பாதியாக பிரித்து கொடுத்து விடலாம், இதுதான் தாய். உடனே அவர் கொண்டு வந்தவர் இருக்கார் பாருங்க, பிரச்சனை உண்டு பண்ணுறதுக்குன்னே ஒரு குரூப். அதுதான் பழத்தை இரண்டாக பிரிக்கக்கூடாது, யாராவது ஒருவருக்கு தான் தர வேண்டும். உடனே இந்த அம்மா, நீங்கள் தான் போட்டி வைப்பதில் வல்லவராயிற்றே, நமது பிள்ளைகளுக்கு ஒரு போட்டி வையுங்கள். உடனே இவர் யார், காம்படிஷன் அன்னைக்கே தொடங்கிடுச்சு, யார் உலகத்தை முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞானப்பழம். முருகன்ட்ட அருமையான வாகனம் இருக்குது, எது, மயில், எடுத்துகிட்டு பரப்பிட்டார். இதோ 1 நொடியில் உலகத்தை சுற்றி வருகிறேன் பரப்பிட்டார் பிள்ளையார். அவர் வாகனத்தில் என்றைக்கு போய் உலகத்தை சுற்றுறது? மூஞ்சுருன்னு ஒன்று படுத்து கிடக்குது, அதுக்கிட்ட வந்து கேட்குறாரு, பிரதர் போகலாமா அப்படின்ட்டு. ஏயா, கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? இது மேலே நீ உக்காந்தீனா எனக்கு அதுதான் கடைசி சிட்டிங்க. ஏதோ உனக்கு வாகனமாக நான் பக்கத்தில் துணைக்கி இருந்துக்கிட்டு இருக்கேன், நீ வாட்டுக்கு உன் வேலையை பாரியா, உனக்கு எதுக்கு உலகத்தை சுற்றுற வேலையெல்லாம், உன் பாடியை வச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் உனக்கு தேவையில்லை, பேசாமல் உட்காருங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. உடனே விநாயகர் என்ன பேசாமையாக இருந்தார், அந்த பழம் கொண்டு வந்தார்ல அவர்கிட்ட போகிறாரு, உலகம் என்றால் என்ன, அமைப்பன் என்றால் என்ன? அவர் வந்தவர் எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்ட்டு பேசாமல் இருந்திருக்கானே, மேட்ரை போட்டு விடுறாரு, உலகம் என்றாலும் அமைப்பன் என்றாலும் ஒன்று தான், அப்படியானால் என் அமைப்பனை சுற்றினால் உலகத்தை சுற்றியதாகத்தானே அர்த்தம். ஆமாம் ஆமாம்ன்றார். போய் 3 ரவுண்ட் அடிக்கிறாரு, பழத்தை வாங்கி சாப்பிட்டுருக்காரு. நம்பால் யார் மயிலில் போயிட்டு உள்ளே வந்து இறங்குறாரு, எங்கே எனக்கு ஞானப்பழம், உங்கள் ஒன்றையும் வாங்கி சாப்பிட்டுருக்காரு, உன் வேலையை பார்த்து போயா, ஓ எனக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டது, எனக்கென்று ஒரு உலகம், நான் இப்பொழுதே புறப்பட்டு போகிறேன் அப்படின்னு பழனிமலையில் போய் கோமணத்தோடு அன்னைக்கு நின்று வருவேன். இன்றைக்கி நான் சொல்கிறேன், உலகத்திலே மாநில சுயாட்சிக்கு முதல்ல குரல் கொடுத்தவர் முருகன் ஒரு ஆள் தான். எனக்குன்னு தனியாக ஒரு உலகம் வேணும்டான்னு. அவர் வீட்டிலே இன்னொரு பிரச்சனை வந்துச்சு. யார், சிவபெருமா வீட்டில், அவங்க வீட்டுக்காரமா, எங்கள் அப்பன் தச்சன் யாகம் நடத்துகிறான், நான் புறப்பட்டு போக வேண்டும், போயிட்டு வான் சொல்ல வேண்டியதானே. அவர் பாருங்கள் என்ன கோபத்தில் இருந்தாரா,
போய் வா என்று சொல்லுங்க. போ போயிட்டு வருது, அங்கே அவமானப்பட்டு வருது. வந்து இவர் தாட்சாயினி, எந்த முகத்தோடு என்னை பார்க்க வந்தாய், வா அப்படிம்பார். உடனே வந்தது, உன் அப்பன் தச்சன் நடத்தும் யாகத்திற்கு நான் போக வேண்டாம் என்று சொன்னேன், அதையும் மீறி நீ போனாய், போ. அத்தான் தவறு செய்துவிட்டேன், போ, என் முகத்தில் முழிக்காதே. சக்திதான் சிவன் பெரியது, சிவன் தான் பெரியது. சண்டை வந்து ரெண்டு பேருக்கு அடி தடியாயே, தாட்சாயினி எரிஞ்சிருது. யாரு? மனைவி. பேசாமல் உட்காந்துரு குமுதம் படிச்சுட்டு இருக்க வேண்டியான. அவர் மனைவியை பிரிஞ்சு ஆட்டம்னா ஆட்டம், அப்படி ஒரு ஆட்டம். உடனே மூன்று உலகத்தில் இருக்க தேவர்கள்லாம் வந்து ஸ்டாப் 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 யுவர் டான்ஸ் அப்படின்னு சொன்னா, என்னன்னு பார்த்தா மனைவியை பிரிஞ்சிட்டார். உடனே கூட்டு வந்து வர்றாங்க. உடனே சக்தி இல்லையேல் சிவன் இல்லை, சிவன் இல்லையேல் சக்தி இல்லை, என் உடலில் சரிபாதியை உனக்கு தருகிறேன் அப்படின்ட்டு கொடுத்தாரு. இதை இன்னைக்கும் கிராமத்தில் ஒரே வரியில் சொல்லுவான், பார்த்துருக்கீங்களா? சக்தி இருந்தால் செய்யி, இல்லாட்டி செவனேன்னு வீட்டில் இருறாம்மா. இப்படி நம்ம ஆளுங்க அன்னைக்கே இதை ஒரு வரியில் சொன்னான் பார், சக்தி இருந்தால் செய்யி இல்லாட்டி செவனேன்னு இருறான்னா, சும்மா இருக்கிறதுக்கு பேர் வச்சுருக்கான் பார், செவனேன்னு இருறான். அப்போ சிவபெருமான் செவனேன்னு இருந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்குமா? ஒரு பிரச்சனை வந்ததுக்கு பிற்பாடு தான் சக்தி இல்லையில் சிவன் இல்லை, சிவன் இல்லையில் சக்தி இல்லைன்னு வந்துச்சு. உறவுகள் நமக்கு தருகின்ற பலம் வேற, ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதுக்காக உறவுகளையே கட்டி நம்ம வாழ்ந்துட்டு இருக்க முடியுமா? வாழ்நாள் முழுதும் எங்கள் அப்பா என்னை அரைஞ்சு வாத்தியார் ஆக்கினார். இப்போ எங்கள் அப்பா எங்கே இறந்துட்டார், அவரை கூட நான் போய் பக்கத்தில் கல்லறையிலே உட்காந்துருக்கேன். எப்பா நீங்கள் தான்ப்பா என்னை டிகிரி படித்து வச்சிங்க, உங்கள் பக்கத்திலேயே நான் உட்காந்துருக்க முடியுமா? என்னை பெற்ற தாய், எனக்கு இன்றைக்கி நடுவராக அன்னைக்கு இருக்கேன்னா எங்கள் தாய் தான். அன்றைக்கி எங்கள் வீட்டில் மூணு பிள்ளைகள ஜன்னலில் உட்கார வச்சு சோறு ஊட்டி விடுவாங்க. எங்கள் பெரிய அண்ணன், நான், மூணாவது. நான் நடுவில் எங்கள் சின்ன அண்ணன் உட்காந்துருக்கேன், நான் ஓரத்தில் உட்காந்துருப்பேன், சோறு ஊட்டிக்கிட்டு இருப்பாங்க. நான் பேசாமல் இருக்காமல் எங்கள் அம்மாட்ட, அம்மா நாளையிலேருந்து நான் தான் நடுவில் உட்காந்துருப்பேன் அப்படின்னேன். ஏ அவன் உட்காந்து போகிறான், அப்படிடா முடியாது அப்படின்ட்டு புரியாதம் பண்ணி நடுவில் உட்காந்தேன். எங்கள் அண்ணன் விட்டு கொடுத்துட்டு அந்த பக்கம் போயிடுச்சு. சோற்றை எங்கள் அம்மா இடித்து ஊட்டினாங்க. சந்தோஷமா நடுவில் உட்காந்துக்கிட்டு, ஆளு முகரைங்க, இதில் என்னத்தை சாதித்தேன் அப்படின்ட்டு கோபத்தில் எங்கள் அம்மா ஒரு வாக்கியம் சொன்னாங்க, டேய் வாழ்நாள் முழுவதும் பாடுறா, நீ நடுவுலையே உட்காந்து தான்டா நீ சாவப்பாருன்னாங்க. எங்கள் அம்மா விட்ட சாவம், 26 வருஷமாக நடுவரை நான் உட்காந்துருக்கேன் பாருங்கள். பெத்த தாய் விட்ட சாபம் கூட மகனுக்கு வரமாக மாறும், இதுதான் உறவு. ஆனால் நட்பு அருமையாக சொன்னாங்க, உறவுகள் மட்டும் நமக்கு போதுமா? இதையும் தாண்டி ஒரு விஷயம் நம்ம வாழ வைத்து கொண்டிருக்கிறத இன்றைக்கி வீடுகளில் பாருங்கள். கல்யாணம் நடக்கும், அதில் பெரும்பாலும் பிரச்சனை பண்ணுறது யார்? சொந்தக்காரங்க தான். எனக்கு அப்பளம் வைக்கலன்னு சொல்லி அருவாள் எடுத்து வெட்டியிருக்கேன் மதுரையில், அப்பளம் வைக்காமல் போயிட்டான்டா அப்புடின்னு அருவாள் எடுத்துகிட்டு, என்னடா பிரச்சனைன்னு எஃப்ஐஆர் போட்டு உட்காந்துருக்காங்க ஸ்டேஷனில். ஏண்டா வெட்டினேன், அப்பளம் வைக்காமல் போயிட்டேன். அப்பளம் வைக்காமல் போனதுக்காக வெட்டுவாங்க. என்னைய வான்னு கூப்பிடலன்னு குடும்பத்தோடு திரும்பி போயிடுவேன். நான் எவ்வளவு நான் மாமியன், என்னைய வான்னு கூப்பிடல, பணம் பார்க்க வச்சு என்னை அழைக்கலை அப்படின்னு சண்டை போடுவாங்க. இந்த செத்த இடத்துல இந்த சொந்தக்காரங்க பண்ணுற கூத்து, இந்த கிழவன் காலையில் 9:30 இறந்துருப்பார், அவரை படுத்தி கொன்னே விடுவாங்க. சொந்தக்காரங்க வந்து விசாரிப்பாங்க, பாருங்க அந்த வழியில் நின்றுட்டு இருப்பார், வருவேன், எப்போ இறந்தார், எதுக்கு தெரிஞ்சு என்ன செய்ய போகிறேன், இவனும் புலப்பத்து போய் சொல்லிகிட்டு இருப்பேன். காலையில் 9 மணிக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னார், பக்கத்தில் இருக்க ஊருக்கு டாக்டர்கிட்ட கூட்டு போனேன், போகிற வழியிலே இறந்துட்டார். அந்தேன் பேசாமல் போக வேண்டியானே, எதுக்கு பக்கத்து தெருவில் இருக்க டாக்டர்கிட்ட கூட்டி போனேன், விருதுநகர் கூட்டி போயிருக்கலாம்ல டவுனுக்கு, என்னமோ இவன் தான் விருதுநகர் கூட்டு போகாமல் கொலை பண்ண மாதிரி கேட்குறான். ஒன்று கூட்டு போகிறப்ப இறந்துட்டார்ரா. அடுத்த ஒருத்தன் வந்து கேட்டேன், எப்பட்ரா இறந்தார் அப்படின்னோன்னா, சுதாரிச்சுட்டான் பதில், பக்கத்து தெருவில் இருக்க டாக்டர்கிட்ட கூட்டி போனேன், அவர் விருதுநகர் கூட்டி போக சொல்லிட்டாரு, விருதுநகர் கூட்டி போகிறப்ப இறந்துட்டார். அதுக்காக
எதுக்கு டாக்டர் டாக்டரா கூட்டிட்டு போனேன். வீட்லயே வச்சிருந்தா அவர் வாட்டுக்கு இறந்துருப்பாரு நிம்மதியா. என்னடா இப்படி சொன்னா அப்படிங்கிறேன், அப்படி சொன்னா இப்படிங்கிறேன். மூணாவது ஆள் வந்தான், எப்படி இறந்தாருன்னு கேட்டதுக்கு அவன் என்ன பதில் சொல்லியிருப்பான்னு யோசனை பண்ணி பாருங்க. எப்படிரா இறந்தாரு அவரே கேட்டுக்க எழுப்பி. நான் எல்லாத்துக்கிட்டையும் என்னென்னமோ மாற்றி மாற்றி சொல்லி பார்த்தேன், ஒரு பயிலும் நம்ப மாட்டேன்ட்டேன். அவர்கிட்டயே கேட்டுக்க, அவர் எப்படி சொல்வார் தெரியுதுல்ல. போடா எத்தனை மணிக்கு இறந்தாருன்னு கேட்டு என்ன சாதிக்க போகிற. சில பேர் எத்தனை மணிக்கு இறந்தார், அஞ்சரைக்கு, அஞ்சரைக்கா அப்படிமா, ஏன் நாலரைக்குன்னா எழுப்பி விட்டுருவியா அவரை. இந்த சொந்தக்காரங்க இந்த டெத்து வீட்டில் பண்ணுற கூட்டும் கும்மாளமாக அவரை எடுக்கிறதுக்குள்ள இந்த நான் தான் துண்டு போடுவேன், நான் தான் உருமா கட்டுவேன், அநியாயமாக இருக்கு. எம்ஜிஆர் கலைஞருக்கு இருந்த நட்பை சொன்னார் பாருங்கள், அது ஒன்று போதும். எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர், கலைஞர் எதிர்கட்சி தலைவர். அப்போ வந்து ஒரு சட்டம் இருந்துச்சு நாட்டில், அமைச்சர்கள் அரசாங்கம் கொடுக்குற வாகனத்தை தனியாக தனி வேலைகளுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு சட்டம். அப்போ வந்து பிடி சரஸ்வதினு ஒரு அமைச்சர் எம்ஜிஆருடைய அமைச்சரவையில் இருந்தாங்க. அவருடைய வாகனம், அரசு வாகனம், தமிழ்நாடு அரசு அப்படின்னு பெரிய சோப்பு லைட்டு போட்ட வாகனம் கிண்டி ரேஸ் கிளப்பில் நின்றுக்கிட்டு இருக்கு. அதை திமுககாரங்கெல்லாம் போய் ஃபோட்டோ எடுத்து மாட்டிச்சிட, அமைச்சரே நாளைக்கு சட்டமன்றத்தில் தலைவர்கிட்ட அந்த ஃபோட்டோ, அதுவும் ஸ்டுடியோவிலேருந்து ஆளை கூப்பிட்டு வந்து, இப்போ இருக்க மாதிரி மொபைலெலாம் எடுத்து மீம்ஸ்லாம் போட முடியாது, ஸ்டுடியோவிலேருந்து ஒருத்தனை கூப்பிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்து ராத்திரியோட ராத்திரியாக பிரிண்ட்டை போட்டு தலைவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. தலைவரே இதை நீங்கள் சட்டமன்றத்தில் நீங்கள் கேட்கணும் எம்ஜிஆரை, அந்த சட்டமன்றத்தில் அதிமுக எம்ஜிஆர் அவமானப்படணும் அப்படின்னு தலைவர் ஃபோட்டோவை வாங்கிட்டு. இப்போலாம் சட்டமன்றத்தை நேரடியாக நம்ம பார்க்குறோம். அப்போலாம் சட்டமன்றம் முடிஞ்சு வந்து மாலை முரசில் போட்டால் தான் என்ன நடந்துச்சுனே தெரியும். ஆனால் ஃபோட்டோவை கொடுத்து விட்டு பத்திரிகைக்காரங்களாம் வெளியில் நின்றுட்டு இருக்காங்க, பிரச்சனை பண்ணிட்டு வருவாரா தலைவரே, நியூஸ் ஆக்கிடுவோம்டா அதன்ட்டு. வெளியில் வர்றப்ப ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு வர்றாங்க. என்ன நடந்திருக்குன்னா, தலைவர் விசாரிச்சிட்டார் அந்த வாகனத்தை எதுக்கு எப்படி எடுத்துகிட்டு போனாங்கன்னு. அமைச்சர் எடுத்துகிட்டு போகல, அமைச்சருடைய அம்மா தெரியாமல் எடுத்துகிட்டு போய் ஒரு கல்யாண ரிசப்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. இது தலைவருக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே எம்ஜிஆர்கிட்ட போய் அந்த ஃபோட்டோவை காமிச்சு, உங்கள் அமைச்சரை இது மாதிரி பார்த்து நடந்துக்க சொல்லுங்கள், வாகனம்லாம் பார்த்து எடுத்துக்க சொல்லுங்கள், எங்கள் கட்சிக்காரங்க ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க. எம்ஜிஆர் உடனே பார்த்துட்டு, சரி நான் சொல்லிடுறேன்னு பிடி சரஸ்வதியை கூப்பிட்டு, வாகனங்களை இனிமேல் முறையாக பயன்படுத்துமா, இப்படி ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, முடிஞ்சிச்சு. வெளியில் சண்டை போட்டுக்கிட்டு வருவாங்கன்னு பார்த்தா எம்ஜிஆரும் கலைஞரும் சிரிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க. பத்திரிக்காரங்களாம் மைக்கை நீட்டியிருக்காங்க. அப்போ கலைஞர் கேட்டார், என்ன நியூஸ் கிடைக்கும்னு வந்தீங்களே, எனக்கும் எம்ஜிஆருக்கும் குடுமிப்பிடி சண்டை நடக்கும்னு எதிர்பார்த்தீங்க, அது கடைசி வரைக்கும் நடக்கவே நடக்காது. காரணம், எனக்கும் குடிமை இல்லை, எம்ஜிஆருக்கும் குடிமை இல்லைன்னார். பத்திரிக்கைக்காரங்க உங்களை மாதிரி தான் அப்படியே கைதட்டி, மனுஷன் ஆயானி என்று. எம்ஜிஆர் கேட்டுட்டு வீட்டில் போய் அந்த தொப்பியை கலட்டிட்டு அரை மணி நேரம் சிரிச்சிருக்கார். அவருடைய வழுக்க தலையை பார்த்துட்டு, என் நண்பன் பாடுறா, எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் தன்னுடைய அமைச்சர் செய்த தவறை ரொம்ப நாணயமாக சுட்டி காட்டி அதை ஒரு நகைச்சுவையாக மாற்றி ஒரு எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சரும் மகிழ்ச்சியாக உறவாடியது உறவுகளால் அல்ல, நட்பு தான் இந்த மாதிரி விஷயங்களை சாதிக்க முடியும். அதனால் உறவுக்கு நட்புக்கு என்ன வித்தியாசம், நான் என்னுடைய அப்பா, எங்கள் அப்பாவுக்கு நான் மகங்கிறதுக்கு எங்கள் அப்பாவோட இன்சியல் முதல் எழுத்தை இன்சியலாக வச்சுருக்கேன். எங்கள் அப்பா பேர் இக்னேஷியஸ் ஐ லியோனி அப்படின்னு வச்சுருக்கேன். என்னுடைய பிள்ளைக்கு என்னுடைய இன்சியல் எல் அப்படின்னு இன்சியல் இருக்கு. என்னுடைய மனைவிக்கு நான் கட்டின தாலி அடையாளமாக இருக்கு. என்னுடைய தம்பி, அண்ணன் தம்பி எல்லாத்துக்கும் ஒரே இன்சியல் தான். உறவுகள் எல்லாத்துக்குமே அடையாளம் இருக்கும். ஆனால் அடையாளமே இல்லாமல் ஜாதி மதத்தம் எதற்கும் அப்பாற்பட்டு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடம் காட்டுகின்ற அந்த அன்புக்கு பெயர்தான் நட்பு. இன்னைக்கு அந்த நட்பு தான் இன்னைக்கு இந்தியாவுக்கு மிக மிக அவசியம். இந்த உட்கார்ந்துருக்கவங்க எல்லாரும் பக்கத்தில் என்ன மதம் என்ன ஜாதின்னு கேட்டால் உட்காந்தீங்க இல்லை, நாம் அனைவரும் தமிழர்கள் என்ற அந்த ஒற்றுமையான நட்புணர்வு தான் இந்த மனித சமுதாயத்தை வாழ வைக்கும்.
உறவுகள் இயல்பானவை, அது நமக்கு செய்கின்ற பணிகளெல்லாம் கடமை. ஆனால் நட்புதான் ஒரு மனிதனினுடைய அப்பாற்பட்ட அன்பை வழங்குவது நட்பு என்று சொல்லி, துன்பத்தில் பெரிதும் துணை நிற்பது உறவுகளை விட நட்பே நட்பே என்று இந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்பாக சொல்லி எங்களை வியக்க வைத்த விருதுநகர் ரசிக பெருமக்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி, இந்த வருகின்ற நாட்களிலெல்லாம் இந்த புத்தக திருவிழா வெற்றிகரமான நிகழ்ச்சிகளை தரட்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you.